வணக்கம். உங்க சேலமரா தமிழ்ச்செல்வன். நம்மளுடைய ஆளுநர் மாளிகையில் இன்றைக்கு மங்கிப்பாத்துடைய 100வது உடைய சிறப்பு அன்னைக்கு நாங்கள் கண்டுகளித்தோம். நம்ம மோடி சாருடைய, நம்ம இந்திய பிரதமருடைய, பாரத பிரதமருடைய அந்த பேச்சு, இதில் சொல்லத்தகுந்த ஒரு சிறப்பு அம்சம், ஏழை எளிய மக்கள் ரொம்ப இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வர முடியுமான்னு நினைத்து கூட பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கவர்னர் மாளிகையில் விருந்து கொடுத்து அவங்களுக்கு கௌரவப்படுத்தி உணவளித்து ஒரு பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து சால்வ கவர்னர் தன் கையாலே போற்றி அதை கௌரவித்திருக்கின்றார்கள். அதை கௌரவப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம், நம்ம நல் ஜெயராமன் அவர்கள், இருளறையை சேர்ந்த பாம்பு பிடிப்பாளர்கள், இப்படி எளிய இருக்கிறீங்க டீச்சருங்க ஆசிரியர்களுக்கெல்லாம். அதே இன்னொருத்தர் பேசும்போது சொல்லலாம், நம்ம பார்த்துருக்கோம் எப்படி எங்க கிராமத்தில் நாங்களை கண்டுபிடிச்சு இப்படி வந்து சேர்த்தார் ஒரு பிரதமர் அளவுக்கு மக்களே அவங்க அந்த வாயால் அவங்களை போல்ற அளவுக்கு அவர் போய் சேர்ந்திருக்காரு கிராமங்களுக்கு. இந்த பிரதமர், இந்த நாட்டுக்கான பிரதமர் ரொம்ப முக்கியங்கிறத எல்லாரும் மனசுலயே அவர் நின்றுருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு குப்பை பொறுக்கிற இமயமலையில் இருக்கிறவங்கிட்ட கூட அவர் மோடி சார் பேசியிருக்காரு, நம்ம அதை பார்க்க முடியுது. இதுதான் அடித்தளத்து மக்களை மேன்மைக்கு கொண்டு வரங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய பிரதமராக அவர் இருக்கின்றார் என்பதுதான் மங்கிப்பாத்தோட எண்ணெய். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் பார்க்கணும், இதை நேசிக்கணும், இதை போற்றணும். இதில் பயன்படுறவங்களுடைய வாழ்த்துக்களோடு என் வாழ்த்தையும் பதிவு பண்ணி இதில் மங்கிப்பாத்து இன்னும் இன்னும் இந்தியாவுக்கு உடைய மேலும் ஒரு சிறப்பான இந்தியா உருவாக்க வழிவகுக்கும் என்று கூறி, அடித்தட்ட மக்களின் வாழ்க்கையை வழிவகுக்கும் என்று கூறி நன்றியுடன்.